விவசாயிகளை தொடர் போராட்டங்களுக்கு பணிந்து புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை, இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். கொள்முதல் செய்வர் விவசாய நிலத்தில் எவ்வித உரிமை கொண்டாட முடியாது. இது ஒரு தவறான செய்தி சொல்றாங்க. இது கார்பரேட் நிறுவனம் வந்துருது, இதை வந்து எடுத்துக்காங்க. கரும்பு பயிரிடுறோம், ஆலைக்கு கரும்பு சப்ளை பண்றோம், எக்யூப்மெண்ட் போட்டு சப்ளை பண்றோம். அதே மாதிரி இரண்டாவது ஒப்பந்தப்படி விளைபொருட்கள் கொள்முதல் செய்யும் போதோ கொள்முதலார் புதிய விலையும் அதற்கான ரசீதையும் விவசாயிக்கு அளிக்க வேண்டும். இதன் மூலம் விவசாயி உடனடியாக தன்னுடைய விளைபொருளுக்கு உரிய விலை பெறுவது உறுதி செய்யும். அந்த விவசாயிட்டு இருந்து என்ன பொருள் வாங்கினாலும் அது ரசீது கொடுக்கும். இது அந்த சரத்துல எல்லாம் வருது. ஒப்பந்தம் போடும் போதே சரத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இதுல என்ன தவறு இருக்குது? ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டியதற்காக சில பேர் எதிர்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட விலை பொருள் எங்கு வேணாலும் கூட வித்துக்கலாம் இந்தியாவில். இது மிகப்பெரிய வரவேற்பு இல்லையா? இது விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஆக எதை வரவேற்கணுமோ அதை வரவேற்கணும். விவசாயி விளைவித்த அந்த பொருளை விற்கின்ற பொழுது அதை வாங்கின்ற வியாபாரி 8.5% அதுக்கு அதிகமா கொடுத்து கூடுதலா கொடுத்துதான் வாங்க வேண்டும். இது தேவையில்லா இருந்தாலும் மத்திய அரசு தத்து செஞ்சிருக்குது. இந்த மூன்று மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று சட்டத்தில் விவசாயிகள் எங்கே பாதிக்கிறாங்க? இப்ப கூட விவசாயிகளுடைய சங்கத்து மீட்டிங் நடந்தது. இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரதிநிதி கலந்து கொண்டாங்க, பாராட்டி பேசினாங்க, பாராட்டி பேசினாங்க, எல்லா விவசாயிகளும் பாராட்டி பேசினாங்க. இந்த மூன்று சட்டம் இருக்குது, மூன்று சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா? எங்கோ இருக்கிற விவசாயிகள், அங்க இருக்கிற ஏஜென்ட்கள் பயன்பெறுவதற்காக இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகளை இன்றைக்கு மையமாக வைத்து அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலை அவர்கள் மனசிலே வைத்து இப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் நல்லா தெரியும் மூன்று சட்டம் இருக்குது, நீங்களே சொல்லுங்க இந்த மூன்று சட்டத்தில் விவசாயிகள் என்ன பாதிக்கிறாங்க. நான் பல முறை கேட்டேன், இந்த சட்டத்தை பற்றி விலக்கி பேசிக்கிட்டேன், இப்போ கூட விலக்கி பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். விவசாய சங்க பிரதிகள் நடந்த கூட்டத்தில் கூட விலக்கி பேசியிருக்கிறேன். விவசாயிகளும் வரவேற்கிறாங்க இந்த சட்டத்தை, தமிழ்நாடு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கேயெல்லாம் எப்படின்னா ஏஜென்ட் தான் அந்த பொருள் கொண்டு விற்க முடியும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற விளைபொருளை ஏஜென்ட் மூலமாக தான் விற்பனை செய்ய முடியும். அந்த ஏஜென்ட் தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்களுக்கு துணையாக தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.